அனைவர் கண்பணக்கம். நம்ம அன்றாட சமைக்கிற உணவில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பொருளை வந்து அளவோட சேர்த்துனா எந்த பிரச்சனை வராது. ஏன்னா அளவுக்கு மீறினா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வந்து இந்த அஞ்சு பொருள் இருக்குது. அந்த அஞ்சு பொருள் எது பார்த்தீங்கன்னா உப்பு, வெள்ளை சர்க்கரை, பால், வெள்ளரிசி, மைதா மாவு. உப்பு பார்த்தீங்கன்னா முதல்ல உப்பு எடுத்துக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் உப்பு கலந்து தான் இருங்க. ஏன்னா என்னடா உப்பு போய் அளவோட சேர்த்துக்கணும்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது நினைப்பீங்க. ஆனால் உப்பு வந்து அளவோட சேர்த்துக்கினா ரொம்ப நல்லது. ஏன்னா உப்பால் அந்த ரத்த அழுத்தம், ரத்த அழுத்தம் பிபி, பிபி உள்ளவங்க வந்து உப்பை வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடாது சொல்லி டாக்டரே சொல்லுவாங்க. ஏன்னா அதிகமாக பயன்படுத்தினா நம்மளுக்கு வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ரத்த அழுத்தம் உள்ளவங்க வந்து பாக்கெட்டில் அடிச்சு வைக்கிற பொருள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குர்குரே, அப்புறம் லேஸு, பிங்கோ, இது போல் பொருளை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை. வெள்ளை சர்க்கரால நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குங்க. ஏன்னா வெள்ளை சர்க்கரை வந்து போடாத எந்த உணவும் நம்ம இது பண்ண முடியாது, தித்திப்பான உணவும் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் வெள்ளை சர்க்கரை இது சாப்பிட்றது இந்த நீரிழிவு நோயாளிலாம் பார்த்திங்கன்னா, சக்கரை நோய், சக்கரை நோய் உள்ளாலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சர்க்கரை வந்து அறவே தருக்கிறது நல்லது. அவங்களுக்கு தித்திப்பு வேணும்னா இந்த நாட்டு சர்க்கரை பனவெல்லாம் வந்து சேர்த்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வெள்ளை சர்க்கரை நம்ம அதிகமாக பயன்படுத்தினா மனசோரும் உண்டாகும், அப்புறம் வந்து பல்சோத்தையும் உண்டாகுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணாவது பார்த்தீங்கன்னா இந்த பால் பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்தவொன்னா முதல்ல பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா பால் தான். பால் குடிக்காத யாருமே, குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாரும் பால் வந்து சேர்த்துப்போம். இந்த பால் வந்து சில பேர் வந்து உடம்பு வந்து பிரச்சனை ஏற்படுத்தி நிறைய இருக்குது. இந்த பாலுக்கு பதிலாக பருத்தி பால், பாதாம் பால் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பால் வந்து நம்ம அதோட பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. நாலாவது பார்த்தீங்கன்னா வெள்ளரிசி. இப்போ வெள்ளரிசி வந்து வீட்டில் வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறோம். ஆனால் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா கைக்குத்தல் அரிசிலாம் பயன்படுத்தினோம். இப்போ வீட்டிலலாம் ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அரிசியில் வந்து கல், அப்புறம் நெல்லாம் எடுத்து வெளியே போட்டு தான் அந்த அரிசியை வந்து பயன்படுத்தணும். இப்போ பார்த்தா அந்த அரிசி வந்து பாலிஷ் பண்ணி மருந்துலாம் போட்டு ரசாயனம்லாம் பண்ணி வருது. அந்த வெள்ளரிசி வந்து நம்ம அதை அளவோடு பயன்படுத்தலாம், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த வெள்ளரிசி வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு விடும், அரிசியை வந்து சாதத்தை கொஞ்சமாக சாப்பிட்டு விடும், காய்கறியை வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா மைதா மாவு. மைதா மாவு வந்து எல்லாத்துலேயும் இப்போ சின்ன சின்ன சிற்றுண்டி கடைகள்லாம் பெரிய பெரிய கடையிலாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் வந்து எல்லா உணவும் செய்கிறாங்க. அந்த மைதா மாவு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துதால் இதய நோயெல்லாம் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் கேள்விப்படும், பரோட்டா சாப்பிட்டு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு சொல்லிட்டு டாக்டரும் சொல்லுவாங்க. இந்த பரோட்டாலாம் அதிகமாக சாப்பிடாது, இரவு நேரத்தில் சாப்பிடாதுன்னு டாக்டர்லாம் சொல்லியிருப்பாங்க. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு பதிலாக வந்து கோதுமை மாவு இருக்குது. கோதுமை மாவில் நிறைய விதவிதமான உணவுலாம் செய்யலாம். இந்த அஞ்சு உணவு வந்து நம்ம அளவோட பயன்படுத்தினா ரொம்ப நல்லது. இந்த அஞ்சு உணவை முடிஞ்ச வரையும் ஒரு வயசுக்கு அப்புறம் வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தவிர்த்தா நம்ம உடம்பு வந்து எந்த பிரச்சனையும் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.